ஜாக்கி விநேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 7 எபிசோடு வந்து 12, டே வந்து 11. அக்டோபர் 12 அன்று ஒளிபரமான பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய முதல் பாகம். அந்த முதல் பாகத்தில் வந்து என்னென்னா, ரவீனா அண்டு மணி அவங்களுக்கான விஷயங்கள், அதில் வந்து சித்ராவுடைய அதாவது தலையீடுகள், அப்புறம் ஸ்ட்ரைக்குனுடைய ஆரம்ப புள்ளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் வந்து ஸ்ட்ரைக்கு அதனுடைய மிகப்பெரிய தீவிரமான விஷயங்கள், ஸ்ட்ரைக் எப்படி வந்து சமாதானம் ஆச்சு, திரும்பவும் ரவீனா அண்டு மணிக்கான ஊடல் கூடல்கள், ஐ மீன் சண்டைகள், இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டூன் வித் அஸ். நீங்கள் முதல்ல எடுத்ததுமே என்னென்னா, ரவீனா அண்டு மணி இந்த ரெண்டு பேருடைய லவ், அந்த லவ் வந்து லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றின விஷயங்களை ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி. ஏன்னா அது காரணம் என்னென்னா, பிரதீப் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து ரவீனா வந்து நக்கலுடு, ஏய் நான் இது வந்து நீ ஒன்றா வந்து விஷ்ணு லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். விஷ்ணு சொல்லுவார் தங்கச்சி பாது அப்படின்னு, ஓ தங்கச்சி சென்டிமெண்ட்டா அப்படின்னு சொல்லுவாப்பில். அப்போ வந்து ஓ அப்போ வந்து ரவீனா என்ன சொல்லுவான்னா, நான் வந்து ஓ பின்னாடி நீ கட்டி பிடிச்சதை பார்த்துட்டு சொல்கிறியா நீ, அப்போ நான் வந்து ஒன்றா நான் வந்து கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே வேணாம் அந்த வீட்டுக்கு வந்துடா அங்கே வந்து கட்டி பிடிக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. உடனே வந்து விசித்திரா அங்கேருந்து இப்போ வருவாங்க, ஏய் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்டா, இதில் வந்து நீ ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, அதாவது இவங்க மட்டும்தான் பேசலாம் வேறு யாரும் அதை பேசக்கூடாது. உதாரணத்துக்கு இதே சென்சிட்டிவ் விஷயம் தானே இன்றைக்கி இங்கே சொல்கிறீங்கல்ல, நேராக போய் சமயக்கட்டில் வந்து ஏன் கழுவலை அப்படின்னா, ஏன் துடைக்கலை அப்படின்னு ஏன் துடைக்கலை அப்படின்றது கேட்குறது வேறு. மாயா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, ஏன் கேட்குறீங்க, 4 வாட்டி ஆகிடுச்சு, அதுதான் அதனால தான் 4 வாட்டி ஆகிடுச்சு, எது துடைக்காததுனாலையும். அதில் இன்னொன்று சொல்லுவாங்க, நீ துடைக்கலாம் பரவாயில்ல, ஆம்பளை பசங்க துடைக்கலாம் பொம்பளை பசங்க, இது வந்து விஷ்ணு சொல்கிற மாதிரி பியூர் பூமர், இதெல்லாம் பியூர் பூமர்ன்றதை விட நீங்கள் வந்து அங்கே பாசியா, அதாவது இங்கே வந்து அவங்களுடைய பர்சனலில் தலையிடக்கூடாது, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா. இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் நீ கல்யாணம் ஆகிடுச்சா அதனால தான் 4 வாட்டி உனக்கு கல்யாணம் ஆச்சு ஒழுங்காக தொடச்சியில் தோழலைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியவே இல்லை. எஸ் சொல்லுங்கள். இதுல எல்லாத்தை விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக், இந்த இது எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீனாவும் மணியும் வந்து கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மணி வந்து ரவீனா கிட்ட சொல்வாரு, அதாவது நீ ரொம்ப வந்து கரெக்டா தான் பல்பு குடுக்குற, பட் வந்து மாயா வந்து சடக் சடக்குன்னு வந்து பேசிடுற நீனு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும், வெளியிலதான் எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் இங்க வந்து எனக்கு ஒண்ணும் இல்ல நான் கண்டுக்க மாட்டேங்கிறதும் இப்ப மாயாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க விசித்ரா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து மத்த இதுல எல்லாம் பாத்திருக்கேன், எல்லா பிக் பாஸ்லயும் இந்த கப்பல்ஸா இருந்தாலே வந்து ஒரு மாதிரி இருக்கும், எரிச்சலா இருக்கும், ரெண்டு பேரும் பாக்குறதுக்கே எரிச்சலா இருக்கும், எரிச்சலா இருக்கும், எரிச்சலா இருக்கும், பட் நீங்க பாக்குறதுக்கே வந்து நான் ஜெனியூனா சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கே, ஃபீல் குட் மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. நான் ஒரு லவ் பண்ணிருக்கேன், அதை வச்சு நான் சொல்றேன், உங்களுக்கு உங்க காதல யாராவது வந்து பேசிக்கிட்டு இருந்தாலோ, இல்ல நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாவே ரொம்ப இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்சன் கிட்ட நீங்க அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த உணர்வுகள் வந்து ஜாஸ்தியாவே வெளிப்படும் அந்த வீட்டுல. இதை நீங்க ஆரம்பிச்சு எங்க பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க பாக்குறதுக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்கள அறியாமலே அது இன்னும் ஜாஸ்தியாகும், இன்னும் ஜாஸ்தியா வெளிப்படும். இந்த வெளிப்படுதல்லதான் பிரதீப் மாதிரியான ஆட்கள் அதை கண்டுபிடிச்சதே, வெளியூர்லாம் போயிருக்காங்க, அவங்க டிக்ளேர் பண்ணாங்களா, நாங்க யார் லவ்வர்ஸ் அவங்க டிக்ளேர் பண்ணாங்களா, இதுதான் கேள்வி. அவங்க என்னவாக இருந்துட்டு போட்டோம். இதுல வந்து எனக்கு வந்து ரவீனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்னைக்கு ரவீனா இன்னைக்கு பேசின எல்லா விஷயங்களுமே ரொம்ப மெச்சூர்டான ஒரு விஷயம் அது. அதில் என்னன்னா, மணி வந்து ரொம்ப வெக்ஸாக வராப்பில் நீ வந்து, அதாவது என்னன்னா ரொம்ப கேஷுவலாக கேட்டது பிரதீப், அது கேஷுவலாக பதில் சொன்னதும் ரவீனா, ஆனால் மணி வந்து ரொம்ப டென்ஷனாகி அதை வந்து ஒரு பெரிய ப்ராது மாதிரி இவர்கிட்ட எடுத்து போய் சொல்லுவாப்பில், கேப்டன் விக்ரம் கிட்ட இந்த மாதிரி வந்து தேவைதான் வார்த்தையை விட்டுட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லுவாப்பில். யாரு மணி வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாள், ஆமாம் விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாப்ல.
அப்ப ரவீனா சொல்லுவாங்க அவர் ரொம்ப கேஷுவலா பேசினா அப்படின்னு போது இவர் வந்து டென்ஷன் ஆயிடுவார். ஒரே மாதிரியான பிரதீப் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. ஒன்னு ரெண்டாவது இந்த அவங்ககிட்ட பேசாத, ஏன்னா ஏற்கனவே நிக்சன் கிட்ட வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்கன்றதுலயே வந்து அவர் பயங்கர கோபத்துல இருக்காரு. முக்கியமா இந்த விஷயத்துல வந்து ஆண்களை நீங்க வந்து டைரக்டா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு உடனே அவங்க நாலு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாங்க. இதுதான் வந்து பேசிக்கா இருக்கிற ஒரு ஆணுடைய மனநிலை. அவங்களால வந்து இதை ஹேண்டிலே பண்ண முடியாது டக்குன்னு. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க வந்து கட்டி என்ன கட்டி புடிச்சிருக்கா, இங்க வா என்ன கட்டி புடியும் பாப்போம் அப்படின்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்துருவாங்க, ஓடிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய விதி விளக்கானவங்க இருக்காங்க. மழையின் சாரலில் நனைய தோன்றுது, நடுங்க தோன்றுது, பிழைகள் என்றே தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது. விருப்பம் பாதி தயக்கம் பாதி, கடலில் ஒரு கால் கரையில் ஒரு கால், அலைகள் அடித்தே கடலில் வீழவா, துரும்பை பிடித்தே கரையில் எழவா. இதுவரை இது போலே இருமணம் கொண்டு தவித்ததில்லை, அதிலுமே எனக்காக திருமணம் வரை நினைத்ததில்லை. சோ இது வந்து மணி அண்ட் ரவீனாக்கான ஒரு சாங் தான் இது ஆக்சுவலி. ஆனா என்னன்னா இதுக்கு ஒரு சீன் ஒன்று சொல்றேன். நம்ம ஒரு படம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதுல ப்ரொஃபஸர் கமல் ப்ரொஃபஸர் ரேவதி, சாரி ரேவதின்ற பாருங்க, கௌதமி வந்து அங்கே வந்து அவங்களும் அசிஸ்டன்ட், அவங்களும் ப்ரொஃபஸர், ரெண்டு பேருமே ப்ரொஃபஸர். ஸோ அவங்க ரெண்டு பேரையுமே தப்பாக வந்து பாத்ரூமில் எழுதி வச்சுருவாங்க, ஸ்டவுத்தெலாம் எழுதி வச்சுருவாங்க. அப்போ வந்து பேர் வந்து ரேவதின்னு பாருங்க, கௌதமி பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து அழிக்கிறதுக்கு என்னென்னோ ட்ரை பண்ணுவார். இவர் வந்து சாரி கேட்பார், கௌதமியோட வந்து சாரி கேட்பார், இந்த மாதிரி வந்து நான் இல்லைங்க, நான் இப்படி மீன் பண்ணவே இல்லை, அது இது மாதிரி எழுதி வச்சுட்டேன், நான் என்ன பண்ணுறது இல்லை, கவான் மை மேன் அப்படின்னு சொல்லி கையை வந்து என்ன சொல்கிறது, கையை உலார விட்டு பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போவாங்க. வரந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்வாங்க. ஓகேவா, இனி எழுதுனது இதானே, இதான் நாங்கள் போதுமா அப்படின்றது தான். இப்போ அதுதான் வந்து ரவீனா உலார போய் பண்ணிட்டு வருவாங்க. ரவீனா அதை வந்து உலார போய் பண்ணிட்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு போய் எஸ் சொல்லுங்கள். இதை சமாதானப்படுத்துதுங்கிற வார்த்தையை நீங்க சொன்னீங்க ஜாக்கி, அதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு, அதான் திரும்ப திரும்ப சொல்றது குடிக்கிறேன். அதாவது இன்னொரு ஒரு ஒரு மேட்டர் என்னன்னா, அவங்க போயிட்டு இவரு கோபப்படுவாரு, கோச்சின்னு போய் படுத்துக்கும் போது இவங்க போய் சமாதானப்படுத்துறதுக்கு போல இவங்க சொல்லுவாங்க திருப்பி, நீங்க கூட தான் நான் வந்து எல்லாரும் நான் தான் உங்க பின்னாடி பின்னாடி வந்து வந்து சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, அது அது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்காதா, இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு பொண்ணுக்கு. அதாவது நீங்க வந்து நான் போய் உனக்கு கட்டி பிடிச்சிக்கிறேன்னு சொன்னா நீங்க வந்து தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்றீங்க, ஆனா எல்லாரும் போயிட்டு ஐயா நானா வந்து ரவீனா பின்னாடி போற, ரவீனா தான் என் பின்னாடி பின்னாடி சுத்துது அப்படின்னீங்கன்னா அப்ப எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? ரொம்ப கேஷுவலா இருக்கும். அதாவது நீங்க எங்களை வந்து ஒரு இடத்துல வந்து தூண்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களோட வீக்னஸ் அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, ஈஸியா அடிக்க முடியல, ஸ்ட்ரைக் பண்ண முடியல. Yes, I know that point and all. எப்பவுமே சொல்லுவாங்க, எப்பவுமே எந்த இடத்துல நெயில வந்து ஸ்ட்ரைக் பண்ணுமோ ஸ்ட்ரைக் த நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இட்ஸ் ஹெட், அதுவும் தலை மேலே அடிச்சு எந்த இடத்துல அடிச்சுன்னு அந்த இடத்துல அடிச்சு உட்கார வச்சுட்டாங்களா, ரவீனாவும் இப்ப இவங்களுமே மணியுமே போய் பிரதீப்பிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து தயவு செய்து வந்து அதை சொல்ல வேணாம், ஏய் சிச்சி நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், இல்ல அது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ஏய் நீ சொல்லிட்டலடா நான் சொல்ல மாட்டேன், இதனுடைய நீச்சி எங்கன்னா எழுத கூட மாட்டார் அவர், டே இது எழுதுறாரு கூல் சுரேஷ், நான் எழுத மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இது இதுதான்.
அதாவது பெரியார் நீங்க வந்து நிறைய ரிவ்யூல எல்லாருமே இப்போ வந்து நம்மளை வந்து கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்தில். அது என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து இது எப்பயுமே வர்றதா நீங்க பிரதீப் ஆதரவா பேசுறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் குறைந்தபட்ச நேர்மையாக யார் இருக்காங்களோ அவங்க பக்கம் பேசுறோம் அவ்வளோதான். இதில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் சந்திக்காத ஆட்களே கிடையாது. நாங்கள் வந்து ஆரிக்கு ஆதரவா இருந்தோம், நாங்கள் ராஜுக்கு ஆதரவா இருந்தோம், நாங்கள் தாமரைக்கு எதிராக இருந்தோம் நாங்கள். இது வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதான் நீங்கள் வந்து எல்லார் பேரும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த அந்த இதில் குறைந்தபட்ச நேர்மையாக யார் அந்த பக்கம் இருக்காங்களோ அவங்க பக்கம் இருக்கணும். நாங்கள் ரொம்ப நேர்மையான ஆளுலாம் சொல்லலை. இங்கேயும் இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்டென்ஷனலி சொல்கிறது வேறு, அதப்பா சொல்கிறது வேறு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதப்பா சொல்கிறது இன்டென்ஷனலாக சொல்கிறது இருக்கிறது, கேஷுவலாக சொல்கிறது இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது அதை சொல்கிற விதத்தில். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பகுப்பாய்ந்து தான் அதை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் மேட்ரு. இப்போ இந்த இடத்துல இந்த சாரி கேட்குறதுக்கு உங்கள் இது மாதிரி சொல்லாதன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஏய் நாங்கள் என்ன சொல்ல வாசணும் அப்படின்னு வரும். எங்கே எந்த இடத்துல மணியும் ரவீனாவும் போய் பேசுகிறதே அவர் அப்படி தான் சொல்லுவார், ஏய் நாங்கள் என்ன சொல்ல வாய வச்சுடும் இதுக்கு இது மாதிரி சொன்னால் வாய வச்சுடும்டா அப்படின்னு வருவார். இந்த வாயை உடச்சிடும்ன்றது ரொம்ப கேஷுவல் டாக்கு. இதை இன்டென்ஷனாக அவர் அங்கே சொல்லவே இல்லைன்றது நான் இங்கேயே சொல்கிறேன். ஏன்னா இது அந்த இடத்துல மட்டும் பகிர்ந்தாருன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அது வந்து பா இது ஏன்னா நீங்கள் எவன்டா கிடைப்பான் அவன் மேலே வந்து கேஸ் எழுதலான்றதான். உங்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை உலக காவல்துறைக்கும் வித்தியாசமே இல்லை. இளிச்சவன் எவன் கிடைக்கிறானோ அவன் மேலே எல்லா கேஸையும் எழுதிட வேண்டியது. கேட்டால் நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா, எப்படிலாம் எதிர்த்து தெரியுமான்னு சொல்லிக்க வேண்டியது. ஸோ இந்த வார்த்தையை இங்கே சொன்னார், இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வார்த்தையை அவர் உள்ளாரையும் யூஸ் பண்ணுவார் எப்போன்னா அந்த சிக்கன் எடுத்து கொடுக்கும்போது. அதை நம்ம அடுத்த அந்த டைமில் பேசுவோம். ஸோ அடுத்தது என்னச்சுன்னு சொல்லுங்கள் டக்குனு. அடுத்தது வந்து இன்னொரு வார்த்தையும் ரவீனா சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா நீங்க ரெண்டு பேருமா ஃப்ரெண்ட்ஸ் தாமா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு உடனே, ஆமா ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா அப்படின்வாங்க. அதன் பிறகு வந்து ஐஷு வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்கவே கேட்பாங்க, நீங்க ரெண்டு பேரும் என்னதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவங்கள்ட்டையும் இவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கே இன்னும் தெரியல, நாங்களே இன்னும் டிசைட் பண்ணாத ஒரு விஷயத்த நாங்க என்னன்னு ரிவீல் பண்ண முடியும் அப்படிங்கறதும் அங்க வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு விஷயம். இதன் பிறகு வந்து பிக் பாஸ் என்ன செய்வாரு, இவங்க அந்த அக்ஷயாவையும் பினுஷாவையும் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு என்னதான் ரெண்டு பேரும் பண்ணீங்க, உங்க ஜெயிலுக்கான நோட்டீஸ் வந்து போச்சு, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வினுஷா சொன்ன பாயிண்ட் வந்து வேலிட். அதாவது என்ன வந்து சமையல் கட்டுல போட்டாங்க, நான் வந்து சமையல் பண்றதுதான் என் டாஸ்க்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்துட்டேன். அதுலயே கூட நான் சமையல் குறிப்பு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள், பாட்டு பாடுறது அந்த மாதிரி இன்வால்மெண்ட் எல்லாம் வந்து வச்சிருந்திருக்கேன். அது டான்ஸ் ஆடுறத வந்து வந்து டான்ஸ் ஆடிருக்கேன் அப்படின்னு போது இவர் டக்குன்னு சொல்லுவாரு, சமைக்கிறது டான்ஸ் ஆடுறது உங்களை வந்து நீங்க வந்து பாக்குற மாதிரியா வந்து பிளசண்டா இருக்கிறது இதெல்லாம் வந்து எல்லாருமே செய்ய வேண்டியது, பிக் பாஸ் வீட்டு இது செய்யணும், பாட்டு போட்டா டான்ஸ் ஆடணும், இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியது. இன்ட்ரெஸ்டிங்கா வேற என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பொழுது அக்ஷயாவுடைய பதில் நல்லா இருக்கும், நான் வந்து மலையாள பாட்டு பாடி கத்து கொடுத்துருக்கேன், அதன் பிறகு வந்து நான் ஏஜென்ட் டீம் மாதிரி ஒரு ஏஜென்ட் டீம்ல இருந்துகிட்டு அதுல வந்து நானும் வந்து ஒரு ஆளா இருந்துட்டு அந்த இடத்துல வந்து கலகலப்பா இருந்திருக்கு, அதன் பிறகு வந்து ஒரு கண்டென்ட் வந்து நானாவே யோசிச்சு நானாவே கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் பொழுதுதான் இவங்க வந்து விசித்ராவை வந்து எடுத்துருப்பாங்க. அதாவது விசித்ரா வந்து எங்க அம்மா பாட்டின்னு சொல்லும் போதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நான் வந்து நடிக்கலாம் இல்ல டைரக்டா போய் அவங்கள்ட்ட சொல்றேன், விசித்ரா தாங்க முடியாது எனது பாட்டியா அப்படின்வாங்க. அதே மாதிரி விஷ்ணு என்கிட்ட வந்து தேவையில்லாமல் தகராறு பண்ணி கண்டென்ட் கொடுக்குற மாதிரி வரும்பொழுதும் அதையே நான் வந்து முகத்துல அடிச்சுட்ட மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேரும் பேசுவாங்க. உடனே இவரு என்ன சொல்லுவாரு, யோசிச்சு சொல்ற ரெண்டு பேரும் போங்க, இவருக்கு இது இது வந்து ஒரு 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 கலைங்க, அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது ஒரு கலை, காக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது நீங்க பாருங்களேன், யோசிச்சுட்டே இருப்பீங்களே இவங்களே தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க ஓகேவா, நம்ம கூடவே சுத்திட்டு இருந்திருப்போம், செவ்வாழை மாதிரி காஃபிக்கு போயிருப்போம், அங்க வந்திருப்போம், இங்க வந்திருப்போம், அப்பெல்லாம் இந்த வந்து இதுவரை இது போல இருமனம் கொண்டு தவித்ததில்லை அப்படின்லாம் பாட்டே வராது சரியா. இப்ப தூரமா இருக்குமா, அதுவும் பிளவர் எல்லாம் கொடுக்குறாங்களாம் உடனே வந்து. இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க ரெண்டு பேரும் அவனோட ஒய்ஃப் அப்படின்னும் போது என் விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது என்னை கன்சல்ட் பண்ணுவாங்க, அவங்க விஷயங்களை முடிவு பண்ணும்போது நான் அதை கன்சல்ட் பண்ணுவேன். இப்போ உதாரணம் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணேன், கையில் வந்து பொக்கே வச்சுருக்க மாதிரி. அதுக்கு வந்து நான் அவங்ககிட்ட கேட்டு எடுத்து பர்மிஷன் வாங்கி தான் அதை போட்டேன் நான் ஆக்சுவலி. அதாவது அது மாதிரியான கண்டென்ட் அது அப்படின்னும் நான் பர்மிஷன் கேட்டு தான் நான் போட்டேன். ஸோ அது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஏர்போர்ட்லேருந்து வரும்போது நான் ஒரு ரோஸ் கொடுத்தேன், இப்போ எவ்வளோ வெள்ளக்காரன் வந்து கொத்தா கொடுத்துட்டு போயிருக்கான், அடிமடியில் வந்து நெருப்பு கட்டிட்டு இருந்தமே இருக்கிறேன் என்னை வாழ்த்துங்க பிரெஞ்சு அப்படின்ற மாதிரி போட்டுருந்து.
ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நம் எழுதும் போது நான் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிடுறேன், போட்டுமா இப்படி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, இதை நான் போட்டோமான்னு கேட்டு தான் போடுவேன். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து ரவீனா வந்து மணிக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலி. ஏன்னா மணி போய் சொல்லிடுறாரு நிறைய இடத்துல, போய் சொல்லிடுறாரு நிறைய இடத்துல, பெருமைப்படுத்துறதுக்காக அது மாதிரி நிறைய விஷயம் செய்கிறார். ஆனால் அது வேண்டாம் அப்படின்றது தான் ரவீனாவுடைய விஷயம். ஸோ இதெல்லாமே முடிஞ்சுது. மறுநாள் காலை ஜித்து ஜில்லாடி அப்படின்ட்டு தேவா வந்து எல்லாரையும் எழுப்பி விட்டாரு. நல்லாவே ஆடுனாங்க, சாங் எல்லாமே ஆடுனாங்க. உண்மையில எல்லாருமே செமையா ஆடுனாங்கங்க. அது வந்து உள்ள வந்து மணி வந்து மணிய வந்து அந்த ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்த மணிதான் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரியே சொல்லி கொடுத்து எல்லாரையுமே ஆட வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டுக்கு நல்லா இருந்தது ஆக்சுவலா பாக்குறதுக்கு. அதே மாதிரி எடுத்த உடனே வந்து இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேர் என்ன சொல்றது, நம்ம டொமேட்டோ கட் பண்றப்ப சமய கட்டுக்கு வந்துருவாங்க, நேரா விசித்திரா சமய கட்டுக்கு வந்துருவாங்க. இங்கதான் அந்த சம்பவம் நடக்கும் ஆக்சுவலி. இது செகண்ட் பார்ட்டா, இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, எதோட முடிக்கிறோம், இருங்க இருங்க, எதோட முடிக்கிறோம். இது வந்து இது இது ஏன் பின்னாடி பின்னாடி வரணும், எல்லாரும் ஒன்னா வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஜாக்கி, யா எதோட முடிக்கிறோம் சொல்லுங்க. அவ்வளவுதான், இப்ப விசித்திரா வந்து இந்த சண்டே ஆரம்பிப்பாங்கல்ல, அதோட முடிச்சிடலாம், அவ்வளவுதான். சரி, ரைட். ஸோ விசித்ரா வந்து அந்த வீட்டில் வந்து பாசினஸ்ஸை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தான் பாஸாக இருக்கணும், எல்லோரும் தான் சொல்கிற பேசுறது வந்து கேட்கணுன்றாங்க. ரெண்டு வகையில் அவங்க வந்து கேட்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஒன்று தாய்ப்பாசம் மூலமாக எல்லோரும் கேட்க வைக்கணுன்றாங்க. ரெண்டாவது வயதில் மூத்தவங்கன்ற முறையில் நான் சொல்கிறது நீங்கள் எல்லாமே கேட்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே மோட்டோ. அதுக்கு உடன்படாதவங்களை அவங்களுடைய எதிராளிகளை வச்சு அவங்க வந்து காய் காய் நகர்த்தி அவங்க காலி பண்ணுறது அவங்களுடைய பிளே வெர்ஷன். உதாரணத்துக்கு வந்து ரவீனா மணியை வந்து மயா வந்து நக்கல் விட்டுட்டே இருக்காங்க, அவங்களை நக்கலவே முட முடியாது, நீங்கள் ஒன்றும் விட்டு பாருங்கன்ற மாதிரி ஏற்றி விடுவாங்க ஆக்சுவலி. இது நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி. அதே நேரத்தில் உண்மைகள் என்ன, அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. உதாரணத்துக்கு பூர்ணிமா வந்து இங்கேருந்து போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறது, மாயாவுடைய ஊதுகோளாகவே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே சொல்லுவாங்க. நீ இங்கே இருக்கிறத அங்கே போய் சொல்கிற, அங்கே இருக்கிறத இங்கே வந்து சொல்கிற, இந்த படம் வச்சுட்டு பேசாதீங்கப்பான்னு சொல்லுவாங்க. சி, நிறைய இடத்துல பேசுகிற கருத்துக்கள் வந்து சரியாகவே இருந்தாலும், உதாரணத்துக்கு வந்து ஒரு பேசிக் டிகிரியாவது முடிச்சிடணும், ஒரு பேசிக் இதுவாக செஞ்சிடணும்னு சொல்கிற வகையில் சரி, இன்றைக்கி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி பூர்ணிமாவை வந்து ஆஃப் பண்ணதுலேருந்து சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் எஸ், அதாவது ஜாக்கி, கிச்சன் ஏன் கிளீனா இல்லைன்னு கேக்குறது ரொம்ப சரி. அது வந்து நான் வந்து தவறே சொல்ல மாட்டேன், ஏன்ப்பா கிச்சனை கிளீனா வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றது கரெக்ட். ஆனா மாயா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நாலு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான் உனக்கு நாலு கல்யாணம் ஆகும், இல்லைன்னா ஒழுங்கா வச்சிருந்தா ஒழுங்கா இருந்திருப்பான். இது வந்து ஃபர்ஸ்ட். இன்னொரு ஒரு விஷயம், கிச்சன் கிளீனிங் யாரு, விஷ்ணு. விஷ்ணு நீ ஏன் கிச்சன் கிளீனிங் பண்ணலன்னு தான் நீங்க கேட்கணும். இல்ல உடனே நீங்க வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்க, ஒரு கோஆர்டினேஷனே கிடையாது இந்த டீம்ல, இதெல்லாம் நீங்க எங்க பாத்தீங்க. உடனே அந்த கோஆர்டினேஷனே கிடையாதுன்னு உண்மையிலே பிரதீப் எங்க வந்துருவாரு, அது என்ன கோஆர்டினேஷனே கிடையாது, இங்க எவ்வளவு வேலை செய்யறோம் தெரியுமா, எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அப்படின்வாரு. இவங்க அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, அதாவது பொண்ணுங்கெல்லாம் இருக்கீங்க, நீங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருந்து கூட இந்த வேலையை பசங்களை விடு, பொண்ணுங்க இருக்கீங்க செய்யக்கூடாது. என்னது யார் அது, அதுதான் நானும் கேட்கறேன், அது என்னது பசங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளார வராங்க, அதுனா பொண்ணுங்க மட்டும் எல்லா வேலையும் செய்யணும், எனக்கு புரியவே இல்லாது. இதை தான் வந்து அவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இது வந்து இப்போ இதை பேசிட்டாங்கல்ல, இப்போ நாளைக்கு வந்து அவங்களுக்கே வந்து பொண்ணு பார்க்கவே போகிறாங்க பசங்களுக்குனா கூட, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ தான் காமிப்பாங்க. ஏன்பா அங்கேயே போய் வந்து சமயக்கட்டில் இவ்வளோ ராஜ்யம் பண்ணும்போது உங்க வீட்டில் எவ்வளோ அப்படின்வாங்க, யோசிச்சு பாருங்க. இது வந்து இதுதான் இன்றைய மருமகள்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே, அதுதான். அதாவது பெற்றான் பீத்துணி கசக்கணும்னு சொல்லி சொல்லி கண்ணை கசக்கி 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 அவன் வாழ்க்கையை வாழவிடாமல் பண்ணுற நிறைய அம்மாக்கள் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வாழ்க்கை வாழவே மாட்டாங்க, தான் கண்ட்ரோல்லே இருக்கணும்னு வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கை வாழவிடாத அம்மாக்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். அதில் என்னென்னா இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் தான், எங்கெங்கெல்லாம் டாக்டர் வச்சு அவனை வந்து அவனை வந்து காலிவே பண்ணலாம். நான் அப்பயே சொன்னேன்ப்பா, சவுசவ் உனக்கு ஒத்துக்காதுன்ட்டு, அதுதான்ப்பா வேணும்னு எடுத்து போட்டு செஞ்சுது. செய்கிறவர்லையும் கம்முட்டுருப்பாங்க, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை அவனோடய மாட்டி விடுவாங்க. அவன் சாப்பாட்டில் ரொம்ப அக்ரெசிவான ஆளாக கூட இருக்கும், அந்த நேரத்தில் அதை வந்து எங்கே சொல்லுமோ அங்கே சொல்லி அந்த வீட்டில் வந்து பிரச்சனை வேற வச்சு அடித்து இந்த மங்கம் வாங்கிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கிச்சனை ஏன் க்ளீன் பண்ணலன்னு கேட்குறது நியாயமான விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுக்கான ரைட்ஸ் கூட இருக்கு, ஏன்பா இந்த மாதிரி இடத்துல இருந்து சமைச்சா நாங்கள் எப்படிப்பா சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறதுலாம் ரைட்ஸ் தான், அது கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து அது சரியில்லை, இது நொட்டை இது நொல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் என்ன சமைச்சு போகிறதுக்காக வந்திருக்கோம், நாங்கள் என்ன வந்து ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கோன்னு மாயா கேட்ட கேள்வி நியாயம்னு நான். மாயா வந்து நிறைய இடங்களில் ப்ரொவோக் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல மாற்றி பேசுகிறாங்க. விஷ்ணுவும் மாயாவும் சேர்ந்து தான் அந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தனக்கு அந்த கேப்டன்ஷிப் வேணுன்றதுல வந்து விஷ்ணு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். அதுக்கு மாயா விஜயெல்லாம் வச்சு அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால்
மாயா கேட்குற கேள்விகள் நிறைய கேள்விகள் வந்து நியாயமானவை. அதுவும் இந்த சண்டையில் சொல்கிறேன், அது மட்டும் கிடையாது. ஒருத்தவங்களை போய் கல்யாணம் ஆகிடுத்தா, நாலு கல்யாணம் வந்து இதனால தான் பண்ணா, அப்புறம் அந்த பொண்ணு திரும்ப ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த பதில் இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம யாருக்கிட்ட எந்த கேள்விகளை முன்வைக்கிறோன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் விசித்ரா வந்து உண்மையிலே விஷ்ணு சொல்கிற மாதிரி பூமர் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க அவங்க நிறைய இடங்களில். எல்லாத்த விட ரொம்ப கொடுமையான விஷயம், ஆம்பளை பசங்க செய்யல, நம்ம எதுக்கு பொம்பளை பசங்க செய்யணும், அதனால் வீட்டு வேலை காரியா, எதுக்கு அவங்க செய்யணும்னு கேட்குறாங்க. அவங்க எதுக்கு செய்யணும், அது என்னது, அது அந்த மைண்ட் செட். அதாவது உண்மையிலே இந்த சீரியல் பார்க்குற எல்லா அம்மாக்களும் கண்டிப்பாக விசித்ராவோட இந்த பிளே வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு நான் கண்டென்ட்டுக்கு பேசினேன், அதை வந்து மாயாவே கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாம் பேசிட்டு பேசிட்டு வந்து நான் கண்டென்ட்டுக்கு பேசினேன் அப்படின்ட்டு சொல்ல வேண்டியது. ஐயோ, இது இந்த சீசன்லேயே இந்த அனிதா சம்பந்தம் அந்த கண்டென்ட் விஷயங்களை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரலையும் யாருமே இந்த கண்டென்ட்டை பற்றி பேசுனதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு காலையில் மூணு ப்ரோமோ இதில் இது வந்து இந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னது வந்து அனிதா சம்பந்தம் தான். அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ சண்டேயில் பேசுனது கூட வந்து கண்டென்ட்டாக மாறிடுது. நான் அதுக்கு தான் பேசினேன், நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்போ இங்கே கண்டென்ட் பேசுகிறல்ல, இப்போ இதை பிரதீப் கிட்ட பேசும்போது சொல்லணும்ல, அங்கே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எது எதிராகிடும், எது வந்து இதாகணும். இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து கமல் சாரே வந்து கேட்கறாரு வச்சுக்காங்களா, நான் கண்டென்ட்டுக்கு தான் பேசணும், தப்பிச்சிட முடியும். இந்த கண்டென்ட்டுக்கு இந்த ஒத்த கண்ணை கமல் சார் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்ட நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கோரை வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அதுக்கு சொல்ல இதுக்கு சொல்லணும்னு தப்பிச்சு பேசுறது வந்து நியாயமாகாது. நேத்தி பார்த்தா அவ்வளவு விஷயங்களை வந்து வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, பீன்ஸ் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்ல வேண்டியது, அப்புறம் எங்களையே கொடுத்து இதை வந்து கொட்ட சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொல்லும் பொழுது விஷ்ணு கோபமா சொன்னாலும் நீங்க வேஸ்ட் பண்றீங்க, பொருளை கொடுத்து வேஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்கிறதுதான் இப்ப அவர் சொல்ல வந்தது. உடனே வந்து யுகேந்திரன் அங்க என்ன பண்ணுவாரு, நீங்க வெசல மட்டும் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு பொறுமையா. உடனே மாய டப்புன்னு போட்டு கொடுத்துருவாங்க, விஷ்ணு நீ வெசல் மட்டும் வாஷ் பண்ணுவியா அப்படின்னு. யார் சொன்னது அப்படின்னு வருவாரு, இவர் தான் சொன்னாரு, இவர் தான் சொன்னாரு, நீங்க முதல்ல போய் உங்க வாய வாஷ் பண்ணுங்களேன் என்னவோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. உடனே இவரு என்ன சொல்லுவாரு, வாங்கப்பா நீங்களே வந்து வாஷ் பண்ணி விடுங்க, வாயை மட்டும் வாஷ் பண்ணாதப்பா எல்லாமே வாஷ் பண்ணி நல்ல வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஒண்ணும் இல்ல சார், நான் வேற சார் எல்லாத்தையுமே வாஷ் பண்றேன் சார், அவர் சொல்லுவாரு. நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன், நான்சென்ஸ் மாதிரி நான்சென்ஸ் அப்படின்னே பேசுவாரு. வார்த்தையை விடாதப்பா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னாரு. ஏன்னா இந்த இடத்துல யுகேந்திரன் ரொம்ப தெளிவா அந்த இடத்த ஒன்று நகர்ந்துக்கு மிக முக்கிய காரணம், இவர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுன்னு சொன்னாரு. நான் இப்ப நாளைக்கு கேள்வி கேட்கும் போது அவங்க கூட அவங்க சொல்லுவாங்க, ஏன் சார் வாயை வாஷ் பண்ணி விடுறாங்க, இவர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஐயோ இது ஒரு பெரிய மித்ரோ உழைத்து, அதனால ரொம்ப இந்த வாட்டி நான் எல்லாருமே ரொம்ப யோசிச்சு வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதில் வந்து அவர் அழகாக நகர்ந்துருவாரு. இதில் வந்து இந்த கல்யாண மேட்டரை வந்து விஷ்ணுவும் கடுப்பாவார். அப்போ நீங்கள் வந்து பொண்ணு பாருங்க, எனக்கு ஒரு மாப்பிள்ள, எனக்கு வந்து பொண்ணு பாருங்க, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க, நீங்கள் அந்த வேலையை பாருங்க, அது எதுக்கு இங்கேருந்து செஞ்சிட்ருங்க, வெளியே போய் செய்யுங்கன்னு ஒரு விசித்ராவை விஷ்ணு வந்து வெளில போய் செய்யுங்க, அது எதுக்கு இந்த வீட்டில் உட்காந்து செஞ்சிட்ருங்க, எனக்கு பொண்ணு பாருங்க, அவளுக்கு மாப்பிள்ள பாருங்க அப்படின்றது சொல்லுவார். ஸோ அதெல்லாம் நல்லா தான் பதில் சொல்லுவார்னு வச்சுக்காங்களா. ஓகே, இதுல இன்னொரு விஷயமும் சொல்லுவாரு, அந்த நான்சென்ஸ்ங்கறத கூடவே ஜாக்கி நான்சென்ஸ் சொல்றது கூட நான்சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க விளையாட்டாவோ இல்ல காமெடி டோன்ல சொல்ற மாதிரியோ எல்லாம் வந்து மாத்திரலாம். பிரதீப் வந்து ஆபத்த பந்தவனா வந்து மாட்டுவாரு யுகேந்திரனுக்கு பேசுறதுக்கு. அப்ப வந்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பேசும்போதுதான் இவரு வந்து யுகேந்திரன் வந்து பிரதீப் மேல ஏறுவாரு ஆக்சுவலி. நீங்க
ஜாக்கி பாட்டு யோசிக்கிறதுக்குள்ள லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்கப்பா. யார் யாரோ பூச்சூட பூமாலை நான் வாங்க, நான் சூடும் பூமாலை நாள் பார்த்து யார் வாங்க, கண் பார்த்து நீ பேசும் போரெல்லாம் நான் ஏங்க, மண் பார்த்து என்னோடு நீ பேசும் நாள் காண்க, வரைந்து பழகும் நிறங்கள் புழங்கும் ஓவியன் வீரலில் கிருக்கள் இதுவா, நடந்து பழகும் விழுந்து அழுகும் குழந்தை வயதின் சருக்கள் இதுவா. ஓ அந்த இதுவா இருவர் சேர்ந்து குழந்தை வயதின் சருக்கள் இதுவா, ஆ இருவர் சேர்ந்து ஒருவரானோம், தெரிந்து கொண்டே தொலைந்து போனோம் வா. சமசாங்க சம் ப்ராப்ளம்ஸ், அதனால ஒழுங்காக அதை கன்வே பண்ண முடியல, சாரி ஃபார் திஸ். வேற என்ன லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நடிக்கிறோம் உங்களுக்கு ஜாக்கி சேகர் மற்றும்